எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வித்யா. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு யூடியூப்ல இருந்து சொசைட்டி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சில்வர் பட்டன் வந்திருக்குது. என்னோட ஒய்ஃப் டாக்டர் வித்யா இதை ஓபன் பண்ணுவாங்க இப்போ. ஆக்சுவலா இந்த சில்வர் பட்டன் அப்படிங்கிறது வந்து 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன அப்புறம் யூடியூப் நம்மளுக்கு தரது. இந்த 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம May 2021 போன வருஷம் மேலே ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 14 மாதங்கள், 1 வருஷம் 2 மாசம் கழிச்சு இந்த யூடியூப் அவார்ட்ஸ் வந்திருக்குது, இந்த சில்வர் சொசைட்டி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆசை நம்மளுக்கு இந்த பட்டன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த சில்வர் பட்டன் காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைனா இது கிடச்சிருக்காது. இந்த வீடியோ வெளியிடுற இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல்கள் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் யூடியூப்குள்ளே வந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இந்த கொரோனா காலத்தில் தான் எல்லாருக்குமே எனக்கு தெரியும் அப்படின்னாலும், நான் யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ண நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/7, அதாவது யூடியூபே அப்போ கிட்டத்தட்ட 2009-10 தான் வந்திருக்கும் நினைக்கிறேன். அப்போ வந்து நான் 2010 எடுத்த வீடியோ இது. அதாவது சும்மா ஒரு விளையாட்டு போக்கில் அப்போ எடுத்தேன் ஒரு வீடியோ. அப்போ பைக்கில் மேல்மருவத்தூர் இப்போ காலேஜுக்கு போயிட்டு இருந்த சமயம், அந்த சமயத்தில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது வந்து அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் என்னோட ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருந்தேன் 2010. இந்த அச்சரப்பாக்கம் கிராமத்தில் வந்து ஒரு மெடிக்கல்ஸ், ஓம் சக்தி மெடிக்கல்ஸ்னு அவங்களோட அட்டாச் ஆயிருந்தேன். என்ன பிரச்சனைனா, நம்ம அப்போலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் என்னோட பாலிசி தான் உங்களுக்கு தெரியுமே, இப்போ வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அதிகமாக மருந்துகள் கொடுக்க மாட்டோம், 1-2 மருந்துகள் கொடுப்போம், 20 ரூபா தான் வாங்குவோம். பக்கத்தில் இருந்த மெடிக்கல்காரருக்கு ஒரே கடி தான், அவருக்கு வந்து என்னால் ஒரு வருமானமும் அவருக்கும் கிடையாது. என்னடா வராங்க வரவங்களே இவர் பேசியே அனுப்பிச்சிடுறாரு, மருந்தும் எழுத மாட்டேங்கிறாரு. இப்படி தான் நம்மளுக்கு பேர் இருந்துருச்சு அந்த காலத்தில். அப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகிட்டோம், அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோட யூடியூப் ஜேர்னிங்கிறது அதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டு போக்குல சும்மா போட்டு பார்த்ததுதான். ஆனா அதுக்கப்புறம் 2019, கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கழித்து, என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ராக் பிரிட்டோ அப்படின்னு இருக்கிறாரு, நானும் அவரும் சேர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஃபர்ஸ்ட்டு யூடமி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சப்ஜெக்டை தான் போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். பட் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி மக்களுக்கு இந்த மெசேஜஸ் கொண்டு போய் சேர்த்துறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவருக்கு வந்து கம்யூனிட்டி மெடிசன், அவரோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மெசேஜஸ் கொண்டு போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வீடியோ போட ஆரம்பித்தோம். என்ன போட்டால் மக்கள் பார்ப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியும். மேல பார்த்தாங்க. அப்புறம் கால் முட்டி, இன்னி வரைக்குமே நிறைய பேர் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கால் முட்டி வலிக்கு, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானத்துக்கு என்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறது, இன்னைக்குமே டெய்லி காலையில் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு எங்கள் வேலையை செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வலி குறையுது அப்படின்னு. அப்புறம் சர்க்கரை நோய் குறித்த பல விஷயங்கள் போட்டிருக்கிறதுனால நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நானுமே தைராய்டு குறித்த வீடியோஸ் போட்டிருக்கிறேன், சைனஸ் தொந்தரவுகள் குறித்த வீடியோஸ், முதுகு வலி, அதாவது முதுகு வலிக்கு வந்து எக்ஸசைசஸ் சொல்லியிருப்பதுல, இதுவுமே வந்து நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கின் டிசீசஸ் முதற்கொண்டு நம்ம அக்குள் கருமை, தொடையில் வரக்கூடிய அந்த கருமை நிறம், அதை எப்படி போக்கலாம், கால் பாதை எரிச்சல், பல விஷயங்கள், பல வீடியோக்கள் நான் போட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப, என்னோட மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னா அது இந்த வீடியோ தான். புகை சிகரெட் புகைப்பழக்கத்தை நிறுத்துவது அப்படின்னு போட்ட இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 லட்சம் புகைப்பிடிப்பவர்கள் பார்த்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த 10 லட்சம் பேரில் 100 பேருக்கு இந்த வீடியோவை பார்த்து ஒரு மாற்றம் உண்டாகி அவங்க இந்த பழக்கத்தை நிறுத்தியிருந்தாலும் கண்டிப்பாக அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சமுதாய மாற்றம் கொண்டு வருது, அதுவும் புகைப்பிடிக்கிறவங்களை போய் அதை நிறுத்த வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளம் இல்லைன்னா நம்மளால 10 லட்சம் பேரை ரீச் பண்ணி அவங்க கிட்ட நம்ம இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது முடியவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த சமயத்தில் நான் யூடியூப்க்கு தேங்க் பண்ணியே ஆகணும். பட் அதே சமயம்
இனியும் பல்வேறு வெரைட்டி ஆஃப் வீடியோஸ், அதாவது இந்த உடல் குறித்த தலை முடி முதல் உள்ளங்கால் பாதம் விரல்கள் வரை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம சேனலுக்கு வந்தா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம சேனல் மேல மக்களுக்கு வரணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய நோக்கமே, ரொம்ப பேராசை தான். ஏன்னா எல்லா வியாதிகள் எல்லா பிரச்சனைகள் குறித்தும் போடணுங்கிறது என்னோட ஆசை. இப்ப பாத்தீங்கன்னா சிறுநீர் தொற்றுகள் குறித்தும் பேசிருக்கேன். நீங்க என்ன யூரினரி இன்ஃபெக்ஷன் டாக்டரான்னு கேட்பாங்க, வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி பேசிருப்பேன், நீங்க வெரிகோஸ் வெயின்ஸ் டாக்டரா வாங்க. சர்க்கரை வியாதி கேட்கவே வேணாம், சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்புகளுக்கு எக்ஸசைஸ் மருந்துகள் முதற்கொண்டு சைடு எஃபெக்ட் முதற்கொண்டு பேசியிருக்கிறேன். அப்ப நீங்க பொது மருத்துவரான்னு கேட்பாங்க, உடல் எடை குறைக்கிறது கொடுத்து பேசியிருப்பேன், அதுல வந்து எப்படி சைக்கிளிங் போகலாம் அப்படிங்கறதெல்லாம் செஞ்சே முக்காவாசி வீடியோல என்னோட வீடியோல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம செஞ்சே காமிக்கிறது தான். அதே மாதிரி வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம உணவுகள்ல வந்து வெரைட்டியா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நன்மைகள் தரும். இப்ப நெய் குறித்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ், மிளகு, கிராம்பு, இஞ்சி, மஞ்சள் ஒவ்வொருத்தர் குறித்தும் அதோட மருத்துவ குணங்கள் கொடுத்து பேசியிருக்கிறேன். அதே மாதிரி வாழ்க்கையில காமனா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இப்ப பிளாஸ்டிக் பாட்டில தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப பொதுவான விஷயம், சின்டெக்ஸ் டாக்ஸ்ங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கு, பட் இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி அதை யூஸ் பண்ணணும், இது அதை குறித்தும் போட்டிருக்கேன். வயிற்று வலி, புரோஸ்டேட் தொந்தரவுகள், உடல் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கலாம் போன்ற விஷயங்கள், தோல் நோய்கள் குறித்த விஷயங்கள், தூக்கம் வருவது அதற்குரிய டிப்ஸ், சம்டைம்ஸ் வந்து சமுதாய மெசேஜஸ், சோசியல் மெசேஜஸும் நம்ம வீடியோல அடிக்கடி நான் கொண்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. அதனாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தெல்லாம் தொட்டிருக்க மாட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எது பெஸ்ட், எந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா என்னென்ன விஷயங்கள் அதுல இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கிறது, அப்புறம் எண்டோசல்பான் அப்படிங்கிற அந்த பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்துகள் குறித்த ஒரு பிரச்சனை நடந்தது, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உயரம் அதிகரிக்க என்ன செய்யணும், பால் கலப்படமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், நெஞ்சு வலி இதயம் குறித்த வீடியோஸ், மூளை, கல்லீரல், சிறுநீரகம் எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு. ஆனா இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும், ஆனா நிறைய பேருக்கு ரீச் ஆகல. சில சில வீடியோலாம் நம்ம நினைக்கிற முக்கியமான வீடியோக்கள் மக்கள் ரீச் ஆக மாட்டேங்குது. அதுல ஒரு வீடியோ இது, சிபிஆர் அப்படிங்கிற முதல் உதவி எப்படி தரணும் அப்படிங்கிறத நான் செஞ்சே காமிச்சிருப்பேன் இந்த வீடியோல. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் சேவிங், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தர் மூச்சு இல்லாம அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கும்போது செய்யக்கூடிய முதல் உதவிகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல செஞ்சு காமிச்சிருப்பேன். கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்க. இன்னொரு சேனல் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் என்ன பண்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து காமெடியா சில விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது வந்து மக்களை ஈஸியா ரீச் ஆகும். சில டாபிக் தியானம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உட்காந்து அப்படியே நீங்க மனசு ஆள் மனசுல அப்படி நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி கரெக்டா வராது. அதனாலதான் வந்து தியானம்லாம் வந்து ஒரு மாதிரி நடிச்சே காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி வீடியோக்களுமே நல்ல வரவேற்பு பெற்ற வீடியோக்களா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய டாக்டர்கள் பேச தயங்குற விஷயங்களையும் நானே என்னோட சேனல்ல போட்டு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப யூரினேஷன் பொது இடத்துல சிறுநீர் கிடைக்கிறது பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் டாக்டருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு, எங்களோட ஒர்க்கே அதுதான். சோ இதெல்லாம் வந்து கூச்சம் இல்லாம பேசணும்னா அதுக்கு ஒரு நல்ல தளமா யூடியூப் தான். அதே மாதிரி மலச்சிக்கல், குடல் சுத்தம்க்கு என்ன விதமான உணவுகள் சாப்பிடலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இப்ப வந்து கர்ப்பிணி பெண்கள்னா ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய், குழந்தைகள் அதாவது கர்ப்ப காலத்துல என்ன விதமான உணவுகள் சாப்பிடலாம், குழந்தைகள் மெலிந்து உடல் மெலிந்து காணப்படும் குழந்தைகளுக்கு என்ன விதமான உணவுகள், இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு எடை குறைவா தான் இருக்கா இல்ல அதிகமா இருக்கா போன்ற பல்வேறு விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அதாவது மருத்துவம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கூகுள்ல போய் அந்த கூகுள் சர்ச்ல டாக்டர் கார்த்திகேயன் சொல்லி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, யூரினரி ப்ராப்ளம் இருந்தா யூரினரி ப்ராப்ளம், பிரெக்னன்சி ரிலேட்டட் இஷ்யூவா பிரெக்னன்சி போடுங்க, ஃபுட்ஸ் என்ன மருந்துகள் சாப்பிடணும் வியாதிகளுக்கு, தைராய்டு ப்ராப்ளமா தைராய்டு போடுங்க. ஸோ நீங்க எந்த விஷயங்கள் போட்டாலும் அதுக்குரிய வீடியோ வரணும். நான் வந்து இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் போட்டிருக்கிறேன், பட் இன்னும் நிறைய வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் ரெகுலரா போடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இது வரைக்கும் வந்து நீங்க எனக்கு என்னோட இந்த சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை தந்துகிட்டு வரீங்க, உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆதரவு தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் அடிக்கடி டாக்டர் கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் பக்கத்திலையும் என்னோட வீடியோஸ் அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறேன். மொத்தத்துல இந்த சில்வர் பட்டனை வாங்கி கொடுத்த பெருமை கண்டிப்பா சப்ஸ்கிரைபிள் ஆகிய உங்களே தான் சேரும். ஸோ இந்த சேனல் மேன்மேலும் வளர்றதுக்கு உங்களோட ஹெல்ப் தான் எனக்கு முக்கியம். எல்லாரும் வழக்கம் போல உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு தரணும். நம்ம வெளியிடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.